திதி கொடுப்பதற்காக துபாயிலிருந்து சென்னை வந்த குடும்பத்தினர் வீட்டிலிருந்து பிரிட்ஜு வெடித்ததில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி கிரிஜா அவரது தங்கை ராதா மற்றும் தம்பி ராம்குமார் உள்ளிட்டோர் துபாயில் வசித்து வந்தனர் உயிரிழந்த வெங்கட்ராமனுக்கு திதி கொடுப்பதற்காக மனைவி கிரிஜா உள்ளிட்ட அனைவரும் கடந்த இரண்டாம் தேதி துபாயிலிருந்து ஊரப்பாக்கம் வந்துள்ளனர் ஊரப்பாக்கத்தில் உள்ள ஆர் ஆர் பிருந்தாவன் குடியிருப்பு பகுதியின் முதல் மாடியில் கிரிஜா குடும்பத்தினர் நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்தனர் அதிகாலையில் நான்கு மணி அளவில் எதிர்பாராத விதமாக வீட்டிலிருந்து ஃப்ரிட்ஜ் வெடித்தது இந்த விபத்தில் பிரிட்ஜிலிருந்து புகை வெளியேறியதைத் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அலறி அடித்து கூச்சலிட்டுள்ளனர் ஆனால் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து சென்று பார்த்தபோது மூச்சுத் திணறி கிரிஜா ராதா ராஜ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த மூன்று பேரின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராம்குமாரின் மனைவி பார்கவி அவரது மகள் ஆராதனா ஆகியோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது